ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மணிப்பூரில் இப்போது தனி மாநிலம் வேணும் அப்படிங்கிற கோரிக்கை வலுத்துள்ள நிலையில் ஒரு பிரிவினர் எங்களுக்கு தனி மாநிலம் வேணும் அப்படின்னும் ஒரு பிரிவினர் தனி மாநிலம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வன்முறை பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சம்பவம் 40 நாளுக்கு மேலே ஆகியும் இன்னும் வன்முறை வெடிச்சுட்டே தான் இருக்குது. அங்கே கலவர பூமியாக காட்சி இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் வீடுகளை இழந்து தவிச்சிட்டு இருக்காங்க. பெண்கள் குழந்தைகளோட வீதிகளில் வந்து நின்றுட்டுருக்காங்க. இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டோர் இந்த வன்முறையில் பாதிக்கப்பட்டு இறந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அவங்க வீடுகளை இழந்து நிற்கிறாங்க. பொது சொத்துக்கள்லாம் நிறைய சேதமடைஞ்சிருக்கு. ஸோ அங்கே என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்று தான் இந்த மணிப்பூர். மணிப்பூரில் 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா மைத்தேயி அப்படிங்கிற மக்கள், இன்னொன்று குஹி அப்படிங்கிற டைப் ஆஃப் மக்கள். இந்த மக்கள் வந்து குஹி அப்படிங்கிற மக்கள் வந்து மலைப்பகுதிகளில் வாழும் மக்கள். இந்த மைத்தேயி அப்படிங்கிற மக்கள் வந்து லேண்டில் வாழ்கிற மக்கள். அதாவது மலைப்பகுதின்னா நம்ம ஊட்டி, கொடைக்கானல், வல்பறை அது மாதிரி. லேண்ட்னா நம்ம ஊர் அது கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம் அது மாதிரியான ஊரில் நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள். இதில் பார்த்திங்கன்னா மலைப்பகுதியில் வாழ்கிற மக்கள் வந்து 10% தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற லேண்ட் பார்த்திங்கன்னா 90% இருக்குது. அதே போல் நிலப்பரப்பில் வாழ்கிற மக்கள் 90% இருக்காங்க. 10% நிலத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நிறைய பீப்புள் வந்து குறைந்த இடத்துலையும் அதிகமான இடத்துல குறைந்த மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து கோட்டா பெனிஃபிட்ஸ் வந்து குஹி மக்களுக்கும், அதாவது மலையில் வாழ் மக்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் அவங்கெல்லாம் டெவலப் ஆகிட்டாங்க. நாங்கள் இப்போ டெவலப் ஆகலை, எங்களுக்கும் வந்து கவர்மெண்ட்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வேணும், கோட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த மணிப்பூர் மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து எஸ்டி அங்கீகாரம் கொடுத்தாங்க. ஆனால் அங்கிருந்த மைத்தேயி மக்கள் அவங்க வந்து கொஞ்சம் டெவலப்டான பீப்புளாக இருந்தங்காட்டி எங்களுக்கு வந்து எஸ்டி அந்த அந்தஸ்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ குஹி இன மக்கள் மட்டும் அந்த அந்தஸ்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, குஹி இன மக்கள் வந்து எல்லா கோட் ஆஃப் பெனிஃபிட்ஸும் அனுபவிக்கிறாங்க. இதனால் கவர்மெண்ட் ஒர்க்கு, டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், கலெக்டர்னு சொல்லிட்டு பெரிய பெரிய வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. அதனால் அவங்க சொசைட்டியே வந்து கொஞ்சம் முன்னேறிடுச்சு. இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ மைத்தேயி இன மக்கள் அப்போ நாங்கள் வேண்டான்னு சொன்னோம், ஆனால் இப்போ எங்களுக்கு தேவைப்படுது, எங்களுக்கும் வந்து எஸ்டிங்கிற அந்தஸ்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுக்காக கோர்ட்லேயும் போய் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் ஃபைல் ஆனதுக்கப்புறம் அந்த கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கும் எஸ்டி அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோர்ட்டோட தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணி நம்ம சுப்ரீம் கோர்ட் வேணாலும் போகலாம். ஆனால் அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோர்ட்டோட ரூல்ஸ் அகெயின்ஸ்டாக ஒரு போராட்டம் வெடிக்குது. அதாவது முதல்ல வந்து மாணவர் போராட்டமாக வெடித்தது, அங்கே ஒரு வயலன்ஸ் உருவாகி இது மாநிலம் முழுவதும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்குது. ஸோ இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து ஆர்டிக்கல் 355 அமல் பண்ணுறாங்க. அதாவது இது மாதிரியான வன்முறை சம்பவங்கள் நிகழும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டேட்குள்ளேயே பிரச்சனை அல்லது இன்டர்ஸ்டேட் பிரச்சனை அப்படிங்கிற போதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட அதிகாரத்தை அவங்க எடுத்துப்பாங்க, அவங்க நடைமுறைப்படுத்துவாங்க. ஸோ இந்த போராட்டத்தினால ஆர்டிகல் 355 அங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டும் கூட இந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நடந்துட்டு இருக்கு. அதாவது இந்த குஹி இன மக்களும் மைத்தேயி இன மக்களும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த போராட்டம் வந்து மணிப்பூரில் மட்டும் இல்லாமல் இங்கிருந்து டெல்லியில் போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது எங்களுக்கு வந்து கோட்டா பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குஹி இன மக்கள் அவங்களுக்கு ஃபைட் பண்ணுறாங்க. இதுக்காக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்திய விளையாட்டு வீராங்கனை வந்து மேரிக்கோம் கூட இந்த வன்முறை எப்படியாவது கட்டுப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அரசுக்கு கோரிக்கை வச்சுருந்தாங்க. மைத்தியகி இன மக்கள் வந்து எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு போராடுற அதே வேளையில் இந்த குஹி இன மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு அவங்களுக்கும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. நீங்கள் ஒரு எங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து மாதிரி அந்த இடஒதுக்கீடு கொடுத்தனால தான் எங்களால் ஓரளவுக்கு முன்னேறி வர முடிந்தது. ஸோ நீங்கள் அதை மறுபடியும் அவங்களுக்கே கொடுத்துட்டிங்கன்னா இதனால் எந்த பெனிஃபிட்ஸும் எங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மைத்தேயி இன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்னும் வேலைவாய்ப்பு
வேலைவாய்ப்பு கல்வியிலெல்லாம் பின்தங்கிட்டோம், எங் நாங்களும் முன்னேறணும், ப்ளஸ் வந்து அவங்க லேண்டு வாங்கலாம், எங்களால் லேண்டு கூட வாங்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இருக்கும். ஸோ நாங்களும் டெவலப் ஆகணும்னா எங்களுக்கு இந்த இடஒதுக்கீடுங்கிறது ரொம்ப தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வன்முறை பண்ணுறாங்க. இந்த மைதேகி இன மக்களில் 90% பேர் ஹிந்துவாகவும் 10% பேர் வந்து முஸ்லீமாகவும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மணிப்பூர் பார்லிமெண்ட் கூட மைதேகி இன எம்எல்ஏஸ் தான் அதிகமாக இருக்காங்க. இந்த குஹி இனத்தை சேர்ந்தவர்கள் வந்து 6 MLAs மட்டும்தான் இருக்காங்க. டோட்டலாக அங்கே 60 MLAs தான் இருக்காங்க. அது ஒரு சின்ன மாநிலம், அதாவது சொன்ன மாதிரி 35 லட்சம் பேர் மட்டும் வசிக்கக்கூடிய ஒரு சின்ன மாநிலம்தான் இந்த மணிப்பூர். இதில் மெஜாரிட்டியான மக்கள் வந்து மைதேகி இன மக்கள் இருக்கிறனால அவங்க எங்களுக்கு தனி மாநிலம் வேணும் அல்லது இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. இதே குஹி இன மக்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, அதனால் எங்களோட அந்தஸ்து போயிடும் அப்படிங்கிறதுலாம் அவங்க குறியாக இருக்காங்க. ஸோ இப்படி மணிப்பூரில் வாழ்கிற குஹி இன மக்களும் மைதேகி இன மக்களும் மாறி மாறி சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இதனால் அங்கே இருக்கிற வீடுகள்லாம் தீ வைக்கப்பட்டிருக்கு, நிறைய வீடுகள் சூறையாடப்பட்டிருக்கு. இதனால் மக்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகின்றனர். கடந்த மே 3 தொடங்கப்பட்ட இந்த வன்முறை 40 நாளாக மேலாக நீடிச்சிட்ருக்கு. இந்த வன்முறை சம்பவங்களில் இதுவரைக்கும் 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டு 500க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. மணிப்பூரில் குக்கி மைதேகி இந்த 2 சொசைட்டி சேர்ந்தவங்களுமே வாழ்விடத்திலிருந்து அகதிகளாக வெளியேறியிருக்காங்க. மிசோரம் மாநிலத்தில் அடைக்கலம் பூந்திருக்காங்க. அதே போல் நாகாலாந்து மாநிலத்திலும் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. 1000க்கணக்கானோர் காடுகளில் உயிர் தப்பி பதுங்கி இருக்கிறாங்க. மைதேகி குக்கி இரு குழுவினருமே பார்த்திங்கன்னா நிறைய ஆயுதங்கள் ஏந்தி தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அது மெயினாக பார்த்திங்கன்னா துப்பாக்கி போன்ற ஆயுதங்களையே வச்சிருக்கும் போது நிறைய உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த மோதலோட அடுத்த கட்டமாக மாநில மத்திய அமைச்சர்களோட வீடுகளெல்லாம் தீக்கிரையாக்கப்பட்டு வருகிறது. மேலும் வந்து மணிப்பூரில் இருக்கிற வன்முறைக்கு காரணமே பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற பாஜக தலைவர்களோட வீடுகள் அலுவலகங்களையெல்லாம் தீ வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மணிப்பூரில் அமைதியை நிலைநாட்டுவதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. ஸ்டில் அங்கே வயலன்ஸ் வெடிச்சிட்டு தான் இருக்குது. இப்போ உடனடியாக மணிப்பூரில் அகதிகளாக வாழும் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்க வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்காங்க. இந்த ஜனநாயக நாட்டில் வெறுப்பு வன்முறைக்கு இடமே கிடையாது. வெறுப்பும் வன்முறையும் தான் இப்போதைக்கு மணிப்பூரோட வன்முறைக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. இந்த வன்முறையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாமும். இவ்வளவு பெரிய வன்முறை வரலாற்றிலேயே மணிப்பூரில் இல்லாத அளவுக்கு நடக்கிறதுக்கான காரணம் எங்களுக்கும் இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சண்டை போடுறது தான். ஸோ இந்த இடஒதுக்கீடு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.